பர்கர் கிங் பேராதனி அவுட்லெட்டு 60th anniversary-க்காக அவங்க போட்டிருந்த ஸ்பெஷல் ப்ரொமோஷனை பற்றி நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஒரு சிக்கன் பப்போ வாங்கக்குள்ள வந்து ஒரு சில்லி சிக்கன் சீஸ் பர்கரும் ஒரு சிக்கன் கிறிஸ் பர்கரும் ஃப்ரீயாக கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ண சிக்கன் பப்போண்டா வந்து ஃப்ளேவர்ஸ்லையும் சரி சைஸ்லையும் சரி உண்மையும் சட்டப்படி. இந்த சிக்கன் பப்போ எப்படின்னா வந்து டோஸ்டட் பன்ஸுக்கு நடுவில் ஃப்ளேம்டு கிரில் சிக்கன் பெட்டி ஒன்றும் அதுக்கு மேலே வந்து மயோனைஸ் லெட்டர்ஸ் அனியன்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற பெட்டியை வந்து இவங்க ஃப்ளேம் கிரில் பண்ணுற சுட்டி ஒரு ஸ்மோக்கி அரோமாவும் அதோட பாபிக்யூ டேஸ்ட் வந்து இந்த பெட்டியில் இருக்குது. இந்த சிக்கன் பப்பா வந்து 1900 கொடுத்து எடுக்கிற அளவுக்கு வர்த் இல்லை, பட் அவங்களுக்கு இதில் ஃப்ளேவர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நண்டாக வந்து இதே மினி வெர்ஷன் வழியுது 850 rupees-க்கு அதை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நாள் ட்ரை பண்ணியதான் வந்து இந்த சிக்கன் கிறிஸ் பர்கர். இதில் ஃப்ளேவர்ஸை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சரியான மைல்ட் ஃப்ளேவர், ஜஸ்ட் அன் எவரேஜ் பர்கர் தான். இப்படி ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனோட வந்து ஃப்ரீயாக தரேன்னா பிரச்சனை இல்லை, அதை விட்டு இதுக்கு வந்து 950 rupees கொடுத்து வாங்கி தின்றது வந்து உண்மையுமே சரியான நஷ்டம். லாஸ்ட்டாக தான் இந்த சில்லி சிக்கன் சீஸ் பர்கர் ட்ரை பண்ணியிருந்தேன். சிக்கன் கிறிஸ் பர்கர் வந்து அட்லீஸ்ட் லெட்டியூஸ் சரி இருந்துச்சு, பட் இதுக்கு அது கூட இல்லை, ஜஸ்ட் மயோனைஸும் அனியனும் மட்டும்தான் வந்து பெட்டியோட இருக்குது. ஐசுட்டி இந்த பர்கர் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் இது பெட்டியுலகிற சில்லி சீஸ் சாஸ் வந்து கொஞ்சம் அந்த நியூட்ரல் ஆக்கிடுது. ஸ்டில் அவங்களுக்கு கெச்சப் இல்லாமல் இது தின்று சரியான கஷ்டம். இந்த பர்கர் வந்து இதுக்கு மொத்தத்தில் சிக்கன் கிறிஸ்பைடு உண்மை நல்லா இருந்துச்சு. வரப்போகிற சில்ட்ரன்ஸ் டேக்கு ஸ்பெஷலாக ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் போட்டிருக்கிற ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை பற்றின வீடியோ ஒன்று வேணும்டாக்கா வந்து கட்டாயம் கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காமல் ஃபுட்டி ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணிருங்க.